உங்களுக்கு இருக்கிற திறமைகள் தன்னைத்தானாக வெளிப்படும். சரிங்களா? எவ்வளோ ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க, என் புரியலிங்கிற ஒரு விஷயத்துக்கே இருக்காது. இது என்னென்னா, ஒரு புரியாத ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவருக்கு சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஒன்றுமே தெரியாதுக்கிறாங்க, அவங்கள கிளியரன்ஸ் படுத்துகிற மூலியமாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய அனுபவம். எவ்வளோ பெரிய அனுபவம் பார்த்தீங்களா? இந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறனால கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்ததை அப்படியே வைத்து கொள்ளாமல் தெரிந்ததை சொல்லி கொடுப்பீங்க. அவங்களுக்கு புரியல ஆயிரத்தி எட்டு டவுட் கேட்டால் அதுக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்லது நடக்கணும், பயங்கரமான நல்லது இருக்குது. சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையான விஷயங்க, சாத்தியமான விஷயம், கண்டிப்பாக இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பசங்க முகம் பெரிய வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நாலாவது படிக்கிறேன், அஞ்சாவது படிக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்னு சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதே தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க வந்து பயங்கரமான பெருசாகும் போது மிகப்பெரிய திறமையான ஆளாக வருவான். சின்ன குழந்தைங்க முகக்கொண்டு பெரியங்க, ஏன்னா பெரியவங்களாக இருக்கிறாங்களே சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர் சின்ன குழந்தைங்க நினைப்பாங்க. அது ஒரு சிலர் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அப்புறம் வயசானவங்க இருப்பாங்க, ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க, எழுத்து தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லித்தரலாம். சின்ன சின்ன குழந்தைகளெலாம் சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க திறமையாகி மிகப்பெரிய பெருசாக பெருசாக பயங்கரமான திறமையான வளர்க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.